என்னப்பா அதுக்குள்ள வைத்தியம் பண்ணியா? ரத்த ஏகப்பட்டது போயிருக்கு போல இருக்கு. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 1 hour நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. பொழுது இருட்டதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம இடத்தை காலி பண்ணிட்டு நாகூர் போயிடலாம். இல்ல மணியனே, நாளைக்கு காமராஜர் ஹால்ல முதலமைச்சருக்கு கொடுக்க போற 2.5 crore நிதிய எப்படியாவது நம்ம கொள்ளை அடிச்சாகணும். என்ன விளையாடுற நீ? இது வரைக்கும் நம்ம யாருன்னு போலீஸ்க்கு தெரியாம இருந்துச்சு, இஷ்டத்துக்கு விளையாண்டோம். இப்ப நம்ம ஜாதகமா அவன் கையில் இருக்குப்பா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. போட்ட திட்டப்படி கொள்ளை அடிச்சாகணும். பிடிவாதம் பிடிக்காத கிச்சா, உன்னை கண்ட இடத்துல நாய சொல்ற மாதிரி சொல்றதுக்கு உத்தரவு போட்டிருக்கிறேன். நாகூர் போனா மட்டும் போலீஸ் எங்களை தேடி வராதா? வரதா செய்ய. இருந்தாலும் அதனாலதான் சொல்றேன், போலீஸ் நம்மளை தேடி வர்றதுக்கு முன்னாடி நாம அந்த 2.5 crore கொள்ளை அடிச்சு ஆகணும். சுஷிலா, நீ இப்படி இங்க ஏன்? வேஷம் களைஞ்சு போச்சுன்னு வெக்கமா இருக்கா? போங்க, போய் கொள்ளாடிங்க. கோடி கோடியா கொள்ளாடிங்க. ராத்திரியான கொள்ளாடிச்சுட்டு விடிஞ்ச அப்புறம் பட்ட பட்டையா விபூதி பூசிட்டு வெள்ள சட்டை வெள்ள வேஷ்டியமா நில்லுங்க. உத்தம நாட்டம். சுஷிலா, புரியாம பேசாத. இன்னும் என்ன புரியணும்? அதான் எல்லாம் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சுல, போ போ வெளியில. இங்க என்ன வேலை எனக்கு? எப்போ போ வாயால நீ கொள்ளக்காரன் கேட்டனோ அப்பவே இங்க கொலை அறந்து போச்சு கிச்சா. புருஷன் திருடலன்னு தெரிஞ்ச உடனே பொம்பளை ஊரியே ஏறிச்சான். கண்ணகி, உன்னை நான் என் புருஷனா நினைச்சிட்டு இருக்கேன். நான் எதை எரிக்க முடியும்? என்னதான் எரிச்சுக்கணும்? எரிச்சுக்கணும். எரிஞ்சவருக்கு போதும், இன்னொரு உருவம் என் கண்ணு முன்னாடி எரிய வேண்டாம். நான் திருடந்தா? நான் சொகுசா வாழ் நோக்கிறதுக்காக கொள்ளை அடிக்க ஆரம்பிக்கல. எனக்கு நடந்த கோரம் வேற யாருக்கும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் கொள்ளடிச்சேன், அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை செட்டியார் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக +2 தேர்வில் 97% மதிப்பெண் பெற்று மாவட்டத்திலேயே முதலாவதாக வந்த மாணவர் ரமேஷுக்கு ₹2000 பரிசையும் பாராட்டு பத்திரத்தையும் நமது கல்வி அமைச்சர் இப்போது வழங்குவார். பெரியோர்களே வணக்கம். நான் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஏழையா இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிச்சேன். இந்த வெற்றிக்கு என் அப்பாவும் காரணம், அவர் கொடுத்த ஆதரவும் உற்சாகமும் காரணம். சின்ன வயசுல இருந்தே என் லட்சியம் எல்லாம் ஒரு பெரிய டாக்டர் ஆகணுங்கிறதா, ஊருக்கெல்லாம் உதவி செய்யணுங்கிறதா. இதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்வான்னு நம்புறேன். நன்றி. அடுத்ததாக 95% மதிப்பெண் பெற்று மாவட்டத்திலேயே 2வதாக வந்த மாணவர் கிருஷ்ணமூர்த்தியை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பரிசு எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச எங்க அம்மா பொண்ணம்மா தான். தயவுசெய்து இந்த பரிசை எங்க அம்மா கொடுங்க. நான் உங்க கையில தான் இந்த பரிசு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். வாமா வாமா. என்னடா கண்ணு, தடால இப்படி பண்ணிவிட்ட. வா எங்க அம்மா சார். இருப்பா, வந்தது வந்துட்டேன். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை நான் பேசணுங்க. அதுலதானே பேசணும். ஆமா, எல்லாரும் அதுலதான் பேசினாங்க. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்ட். நான் ஒரு சமயக்காரிங்க. பள்ளிக்கூடத்துல மதிய சாப்பாடு ஏற்பாடு பண்ற ஆயா வேலை. என் புள்ள இப்படி எல்லாம் பரிசு வாங்கறத பாக்க அவங்க அப்பா உசுரோட இல்ல. டாக்டருங்கள்லாம் ஏதோ வாயில வராத பேர் வச்ச ஒரு வியாதின்னு சொன்னாங்க, அதுல போயிட்டாரு. என் புள்ள இத்தோட நிக்காம இன்னும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு டாக்டர் ஆகணும். அவங்க அப்பாருக்கு வந்த வியாதி இந்த உலகத்துல யாருக்கும் வராத பண்ணணும். என்ன மாதிரி ஏழை பாளைங்களுக்கெல்லாம் இலவசமா வைத்தியம் பார்க்கணும். அதுக்கு மேடையில இருக்க பெரியவங்க எல்லாம் என் பிள்ளைக்கு உதவி பண்ணணும். எப்படின்னா எப்படின்னா இந்த 2 பிள்ளைங்களையும் டாக்டர் படிப்புல சேர்த்து விட்டுருங்க ஐயா. என் தெய்வமே என் தெய்வமே, உங்க கால விழுந்து கேக்குறேன். நீங்க கடவுள் மாதிரி என் பிள்ளைய எப்படியாவது டாக்டர் படிப்புல சேர்த்து விட்டுருங்க ஐயா. கவலைப்படாதம்மா, கண்டிப்பா அந்த 2 பசங்களுக்கும் டாக்டர் சீட்டு கிடைக்கும். அதுக்கு நான் பொறுப்பு.
மா யார் மா இங்க பாரு மா ஐ அடே டே 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 அதுக்குள்ளே டாக்டர் ஆயிட்டியா அது சரி ஆளாகிறதுக்கு முந்தையே அரச மரத்தை சுத்தினாலாம் எவ்வளோ ஒருத்தி அவசரத்தை பாரு உட்காரு இதா இதா ஒரு டாக்டருக்கு ரொம்ப முக்கியம் ஹை பிஸ்கட் அப்பா இது நானே செஞ்சது இது பாரு இத இப்படி வச்சு நெஞ்சில வச்சு கேட்டா லப்டப் 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 அப்படின சத்தம் கேக்கும் என்ன இருமறீங்க புகை இருமலு இல்ல இது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் க்ரானிக் அக்யூட் பிராங்கைடிக் பிரஷர் நீ இப்படி இங்கிலீஷ்ல பேசுறியே இதெல்லாம் எங்க கிருஷ்ணமூர்த்திக்கு தெரியுமா படிக்காத விட்டுட போறான் சொல்லி கொடுப்பா நான் சொல்லி தரேன் இங்கிலீஷா கிருஷ்ணமூர்த்திக்கு அவன் பல பாஷை கத்துக்க போயிட்டான் பல பாஷையா அழகா மந்திரங்களை சொல்ற தெரியுமா உன்ன பிராமணன் இல்லேன்னு சொன்னா ஒரு பயலும் நம்ப மாட்டான் அது சரி டாக்டரா போற பயன் இப்படி அப்புறமாவ இடிச்சா எப்படி போதும் மெடிக்கல் காலேஜ் இன்டர்வியூ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் டாக்டர் அது வரைக்கும் இடிக்கிறேனே ரிசல்ட் எப்ப வருது நாளைக்கு கிருஷ்ணமூர்த்தி நம்ம நம்ப ஒன்று